வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நுரோஷனுடன் நான் டொனேட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு பிரதேசத்தில் குறித்த மாவட்ட மீனவர்கள் தொடர் கவனிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கும் இடையில் சந்திப்பு. சிங்கராஜ வனத்துக்குரிய நிலப்பரப்பொன்றை வெட்டவழியாகி ஹோட்டல் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ஆயத்தம். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு பிரதேசத்தில் குறித்த மாவட்ட மீனவர்கள் தொடர் கவனியீர்ப்பினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென் பகுதியில் இருந்து மீனவர்கள் வருகை தந்து தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் முல்லைத்தீவு மீனவர்கள் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக அறியப்படுகின்றது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக பொறுப்புமிக்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு மீனவ அமைப்பின் பிரதிநிதிகளால் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேரில் வருகை தந்து ஆராய்ந்து உரிய தீர்வுகளை பெற்றுத்தருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதற்கமைய முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உட்பட அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகள், மீனவர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சிங்கராஜ வனத்துக்குரிய நிலப்பரப்பொன்றை அளித்து ஹோட்டல் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு முயன்றதாக கூறப்படும் 7 ஏக்கர் நிலப்பரப்பை சிங்கராஜ வனத்திற்கு மீண்டும் உரித்துடையதாக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோட்டல் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வரும் நிலத்தின் உரிமை பத்திரங்களின் தெளிவுத்தன்மை குறித்து விரிவான விசாரணை ஒன்றை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பெருமதி வாய்ந்த மரங்களை வெட்டுவதற்கான அனுமதியினை மத்திய சுற்றாடல் அதிகார சபையிடமிருந்தும் பெறப்படவில்லை என்பதும், ரத்னபுரி மாவட்ட செயலாளர் காரியாலயத்திலிருந்து பெறப்படவில்லை என்பதும் உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் நடக்கும் வரையில் கடமைகளை செய்ய தவறியமை தொடர்பில் பிரதேச செயலாளர் மற்றும் கிராம சேவகர் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அமைச்சர், இந்த நிலப்பரப்பு தொடர்பில் உரிமை கோரும் நபர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் தகுதி தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சர்வதேச பொறுப்பு கூறலுக்கு நகர்த்துவதற்கு ஏனைய நாடுகளுடன் ராஜதந்திர நடவடிக்கையில் இறங்குமாறு அமெரிக்காவின் சட்டவாளரும் அரசியல் முக்கியஸ்தருமான டெபோரா ரோஸ் அமெரிக்காவிடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மோசமடைந்து வரும் மனித உரிமை நிலைமைகள் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை முன்வைத்த தீர்மானத்தை வரைவு செய்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையுடனான ராஜதந்திர நகர்வுகளில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை மையப்படுத்தவும் இலங்கைக்கான சர்வதேச பொறுப்பு கூறல் செயல்முறையை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை எடுக்கவும் அமெரிக்காவை வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தற்போதைய அரசாங்கம் இந்த தீர்மானத்திலிருந்து விலகியுள்ளது. இது உறுதியான முன்னேற்றத்தின் தோல்வி மட்டுமல்லாமல் உள்நாட்டு பொறுப்பு கூறலுக்கான அரசியல் விருப்பமின்மை என்பதையும் எடுத்து காட்டுகின்றது என அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்மாதம் 22 ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை வாக்கெடுப்புக்கு வரவுள்ள நிலையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டதுடன் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்தின் அறிக்கையில் நாட்டின் உள்ளக அரசியல் விவகாரம் தொடர்பில் அதிக அளவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகை குறிப்பிட்டு அதனை நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 9 பேருக்கு தொற்று உள்ளமை நேற்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் 304 பேரின் மாதிரிகளும், யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 427 பேரின் மாதிரிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 9 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 6 பேரும், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் கண்டறியப்பட்டுள்ளார்கள். அதன்படி யாழ் மாவட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் தொற்று அறிகுறிகளோடு சேர்க்கப்பட்ட மானிப்பாயைச் சேர்ந்த தாயும் மகள் ஒருவருக்கும், அத்துடன் யாழ்ப்பாண மாநகர சபை நவீன சந்தை வியாபார நிலையம் ஒன்றில் பணியாற்றும் 21 வயது இளைஞன் ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குருநாகல் மற்றும் கம்பகா மாவட்டங்களைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தில் பயிலும் மாணவர்கள் இருவருக்கும் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல வவுனியா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஆடை தொழிற்சாலை பெண் பணியாளர் ஒருவருக்கும், முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி மரக்கரி சந்தையில் சிலரிடம் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் பெண் வியாபாரி ஒருவருக்கும் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட மேலும் பலருக்கு எதிராக தடைகளை விதிப்பது குறித்து ஆராயப்படுவதாக பிரிட்டன் அமைச்சர் நையல் அடம்ஸ் தெரிவித்துள்ளார்.
இலங்கை விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த விவாதம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமை விடயங்கள் ஆகியன மிகவும் முக்கியம் வாய்ந்த விடயங்களாக காணப்படும் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பு கூறல் மிகவும் அவசியமானதொன்றாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் உலக நாடுகளில் மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சில தடைகளை விதிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதன் அடிப்படையில் மேலும் பலருக்கு தடைகளை விதிப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். இதேவேளை இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளுக்காகவும் இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்துமாறு கோரியும் பிரிட்டனில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவரின் முன்மொழிவுகளையும் ஆதரிக்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே இனவாதம் மதவாதத்தின் அடிப்படையில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் போதே மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் அரசாங்கம் ஜெனீவா இலங்கைக்கு எதிராக செயற்படுவதாக மக்களிடம் போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது. ஆனால் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை வெற்றி கொள்ள முடியும் என்பதுடன் அதுவே நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு காணப்படும் ஒரே ஒரு வழி. இவ்வாறு செயற்படுவதன் மூலம் ஜெனீவாவில் சார்பான வாக்குகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ள போதும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே அதனை செய்ய தவறியுள்ளார். இதேவேளை நாட்டை பாதுகாப்பதாக கூறி ஆட்சியினை கைப்பற்றிய ஜனாதிபதி தற்போது சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கையினை பாதுகாக்க தவறியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடாத்தப்பட்டுள்ளதாக தெற்கு இணைய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியினால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் டிரான் அலசின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடாத்தப்பட்டுள்ளது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் கூட்டணிக்குள் உள்ள சிலருக்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் உருவாகியுள்ளதுடன் இந்த விடயம் பேசு பொருளாகவும் காணப்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே விமல் வீரவங்சவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் குறித்த சந்திப்பு ரகசியமாக இடம்பெற்றுள்ளதாக குறித்த தெற்கு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் மற்றும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து அநேகமான கட்சிகள் இப்போதே பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொய்யான விடயங்களை சமூகமயப்படுத்தி நாட்டை மீண்டும் அழிவு பாதை கிட்டுச் செல்ல எதிர்த்தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் என்று ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களோடு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்தும் தெரிவித்திருந்த ஜனாதிபதி, அரசாங்கத்தின் முன்னேற்றத்தை அளவிடும் போது அரசாங்கம் பின்பற்றும் கொள்கைகள் மற்றும் அவற்றின் பயன்களை அவதானிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு பொருளாதார அபிவிருத்தியின் பிரதிபலன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவதன் மூலம் உற்பத்தியாளர்கள் மாத்திரமின்றி நுகர்வோரும் பயன்பெறுகின்றனர். உழைக்கும் போது செலுத்தும் வரியினை ரத்து செய்ததால் அரச ஊழியர்களின் வருமானம் அதிகரித்தது. இந்த பெருவேட்டை கண்டுகொள்ளாதவர்கள் பொய்யான விடயங்களை சமூகமயப்படுத்துவதோடு நாட்டை மீண்டும் அழிவு பாதை கிட்டுச் செல்ல முயற்சிக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார். பரம்பரையாக வசித்து வந்த காணிகளை விவசாயிகள் இழந்திருந்தால் அதற்கு தீர்ப்பு பெற்றுக் கொடுப்பது சுற்றாடல் அளிப்புகள். அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்திலும் காடுகளை அழிப்பதற்கு அனுமதி அளிக்காது. மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவி வகித்த போது 30 வருடகால அமைதியின்மையினை முடிவுக்கு கொண்டு வந்து முன்னுப்போதும் இல்லாத பாரிய பொருளாதார அபிவிருத்திகளை மேற்கொண்டார். ஆனாலும் எதிர்த்தரப்பினர் முன்வைத்த பொய் பிரச்சாரங்களை நம்பிய மக்கள் 2015 அவரை தோற்கடித்தனர். அதன் பின்னர் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டு தேசிய பாதுகாப்பும் இல்லாமல் ஆக்கப்பட்டது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.